வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா, கம்மங்கூழ் எப்படி தயார் பண்ணலான்ட்டு. கம்மசோர் தயார் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் செஞ்சிங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட செய்யலாம். அதாவது நம்ம இப்போ குக்கரில் ரொம்ப எளிமையான முறையில் தான் இந்த கம்மஞ்சோறு வந்து தயார் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதை முதல் முறையாக நம்ம வாகை தமிழா சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். இதற்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அளவு நான் கம்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து கம்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. இதை வந்து பயன்படுத்தும் போது நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணணும், ஏன்னா அதில் ஏதாவது கல் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறனால. ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது கல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முரத்தில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறிட்டுருக்கிட்டோம். ஊர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக இருத்துருங்க. தண்ணி வந்து எல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. தண்ணி பாருங்கள், ஒரு சொட்டு கூட கிடையாது. இந்த மாதிரி கை வச்சு நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 15-20 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். கையில் சுத்தமாக கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது, அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக வந்து எடுத்துரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே மிக்சியில் மாற்றிட்டு ஒரு இதில் வந்து குறக்குறான்னு ஒரு பதத்துக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப முழுமையாக வந்து பவுடர் மாதிரி அரைக்க தேவையில்லை, ஒரு ரவை மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரில் வந்து சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் குறக்குறன்னு ஒரு ரவை பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ குக்கர் நான் வச்சுட்டேன். இப்போ ஒரு டம்ளர் அந்த மாவுக்கு 2.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எப்படி வந்து அரிசிக்கு ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான் நான் அந்த மாவை தான் கணக்கு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த குறக்குறன்னு அரைச்சிருக்கீங்களா ரவை பதத்தில், அதை வந்து அப்படியே நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. குக்கரில் தான் வைக்கிறேன் நான். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு சிறிதளவு உப்பு போட்டால் போதும், ஏன்னா நம்ம கம்மங்கூழ் கரைக்கும் போது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பு சேர்த்துட்டு நான் குக்கர் போட்டு மூடி வச்சிட்டேன். 2 to 3 whistles விட்டிங்கனாவே போதுமானது. இப்போ பாருங்கள், குக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு குழைவு தன்மையில் தான் இருக்கும். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மணி நேரம் அந்த எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. 1 to 2 hours கூட இந்த மாதிரி பாருங்கள் கட்டியாயிடும் உங்களுக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உருண்டை மாதிரி குடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு, கம்மஞ்சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து கீரை குழம்பு இந்த மாதிரி இதில் வந்து தொட்டு சாப்பிட்லாம். அப்படியே சூடாகவே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இதை வந்து நான் என்ன பண்ண போனால், கம்மங்கூழ் தான் தயார் பண்ண போகிறேன். அதுக்கு எப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸிங்காக இருக்குது. அது இந்த மாதிரி உருண்டை நல்லா உருட்டணும், கையில் எடுத்துட்டு நல்லா தண்ணி தொட்டு தொட்டு உருட்டுவாங்க. பாட்டிங்கில் நம்ம அம்மாக்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா, தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சிடணும். அப்போ தான் அது வந்து கெட்டு போகாது. எப்படி பழைய சாதம் செய்கிறோமோ அந்த மாதிரி. இப்போ நான் வந்து அப்படியே ஊற வச்சிட்டேன். இப்போ நான் இதை எடுத்துட்டு இதை வந்து எப்படி கரைக்கிறேன்னு பாருங்கள். இதை வந்து ஒரு 4-5 hours கூட வைத்து சாப்பிட்லாம். அப்பப்போ இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா போதும். நான் பாருங்கள் 2 உருண்டை அளவு எடுத்து போட்டேன். அது வந்து இன்னும் நல்லா உருட்டுனீங்க அப்படின்னா சுத்தமாக பிரிஞ்சு கூட வராது. இப்போ நான் கரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை நான் பயன்படுத்திக்க போகிறேன். அதில் 1 cup நல்லா கெட்டியாக தயிர் நான் வந்து கலந்துட்டேன். மோர் கூட நீங்கள் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துறதுக்கு உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம். அப்பப்போ நம்ம குடிக்கும்போது வாயில் நல்லா கிடைக்கும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கை வச்சுட்டு நல்லா வந்து கரைச்சிடணும். கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அலாதியாக இருக்குது, ரொம்ப எளிமையான மெத்தட். இதுக்காக நீங்கள் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக இப்போ பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். முக்கியமாக வந்து கம்மஞ்சோறு செய்யும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா வேகலை அப்படின்னா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குக்கரில் வச்சிட்டிங்கன்னா அந்த பயமும் கிடையாது, கட்டி பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோடை காலத்து இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.